ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சொல்லலாம் என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபியூச்சர் ட்ரேட் எப்படி வந்து பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். இன்னமும் ஒரு சில பேர்த்துக்கு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் ஃபியூச்சர் ட்ரேட் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறாங்க. எப்படி ஃபியூச்சர் ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இந்த மாதிரி வீடியோஸ் போடுறது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. கூடவே டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், டெலிகிராம் குரூப்பில் எப்படி ஃப்ரீயாக NFT கலெக்ட் பண்றது, அது மட்டும் இல்லாமல் நிறைய ஏர்னிங்ஸ் பத்தி டீடைல்ஸ் டெலிகிராம் குரூப்ல நாங்கள் போஸ்ட் பண்ணிக்கிறதுனால மறக்காம டெலிகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவும் நான் கொடுத்துருக்க லிங்க்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா MXC எக்ஸ்சேஞ்சில் தான் நான் வந்து ஃபியூச்சர் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓப்பன் பண்ணதுமே பாத்தீங்கன்னா ஹோம் பேஜ் இருக்கும். ஹோம் பேஜ் பக்கத்தில் பாத்தீங்கன்னா மார்க்கெட் இருக்கும், அதுக்கப்புறம் ட்ரேட் இருக்கும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் ட்ரேடுக்கு உண்டான ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேலட் இருக்கும். இப்போ நம்ம டேரெக்டாக ஃபியூச்சர் ட்ரேட் பண்ணுறதுனால ஃபியூச்சர் ட்ரேடுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்பாட் வேலெட்டில் வந்து அமௌண்ட் வச்சிருக்கணும். அதாவது நம்ம எவ்வளோ டாலர் வந்து உள்ளே கொண்டுட்டு போகிறோமோ அந்த அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்பாட் வேலெட்டில் தான் பார்த்திங்கன்னா டெபாசிட் ஆகும். டெபாசிட் ஆனதுமே பார்த்திங்கன்னா நம்ம ஃபியூச்சர் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா மேலே, அதாவது வேலெட்டை கிளிக் பண்ணதுமே மேலே டெபாசிட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வித்ட்ராவல் ஆப்ஷன் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்ட்டு இருக்கும். அந்த ட்ரான்ஸ்ஃபர் அதை வந்து நம்ம கிளிக் பண்ணதுமே எல்லா எக்ஸ்சேஞ்சிலுமே டிஃபால்ட்டாகவே, அதாவது அந்த ட்ரான்ஸ்ஃபரை கிளிக் பண்ணதுமே மேலே பார்த்திங்கன்னா ஃபண்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபண்டு அப்படின்னா ஸ்பாட் வேலெட்டில் இருக்கிறது தான் ஃபண்ட் அப்படிங்கிற மாதிரி மேலே காட்டுவாங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ட்ரேட் அந்த இது கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் இந்த கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா, அதாவது ஃபியூச்சர் ட்ரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா டைரெக்டாக இந்த மாதிரி ஆப்ஷனில் போய் தான் நம்ம வந்து மாற்றிக்கிற முடியும். அதாவது ஸ்பாட் டு ஃபியூச்சர் அப்படின்னு அமௌண்ட்டை மாற்றி விட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம ஃபியூச்சர் ட்ரேடு நம்ம வந்து எடுக்க முடியும். ஸ்பாட் வேலெட்டில் இருந்து ஃபியூச்சர் ட்ரேடுக்கு அமௌண்ட் மாற்றினா மட்டும்தான் ஒவ்வொரு ஆர்டருமே நம்ம வந்து எடுக்க முடியும். அதாவது நம்ம லாங் ஆர்டர் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை ஷார்ட் ஆர்டர் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பாட் வேலெட்லேருந்து ஃபியூச்சருக்கு அமௌண்ட் மாற்றி விட்டதுக்கப்புறமா தான் நம்ம ஒவ்வொரு ட்ரேடு நம்ம வந்து பண்ண முடியும். அமௌண்ட் மாற்றி விட்டதுக்கப்புறமா நம்ம ஃபியூச்சர் ட்ரேட் பண்ணுறதுக்கு தயாராகிக்கலாம். இப்போ ஃபியூச்சர் ட்ரேடு வந்து மேலே இருக்கும், அதாவது ஓவர் வியூ, அதுக்கப்புறம் ஸ்பாட் இருக்கும், அதுக்கப்புறமா ஃபியூச்சர் அப்படின்னு இருக்கும். இந்த ஃபியூச்சருக்கு கீழே பார்த்திங்கன்னா ட்ரேடு, அதுக்கப்புறமா பை கிரிப்டோ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு இருக்கும். இப்போ நம்ம ட்ரேடு தான் வந்து பண்ண போகிறோம். அதாவது ஃபியூச்சர் ட்ரேடில் ட்ரேடு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை தான் நம்ம கிளிக் பண்ணி நம்ம ட்ரேடு பண்ண போகிறோம். நான் வந்து எப்போவுமே சொலானா வந்து லாங்கோ இல்லை ஷார்ட் ஆர்டரோ எடுக்கிறதுனால டிஃபால்ட்டாகவே எனக்கு வந்து சொலானா அப்படிங்கிற மாதிரி காட்டுது. இப்போ இந்த ஸ்லாட்டட் அப்படின்னு பக்கத்தில் 5X அப்படின்னு காட்டுது பார்த்தீங்களா, இது டிஃபால்ட்டாகவே 200X தான் வந்து இருக்கும். அதாவது 200X அப்படின்னு டிஃபால்ட்டாக வந்து இருக்கும். அதாவது புதுசாக ட்ரேட் பண்ண போகிறவங்களுக்கு அந்த 200X அதை வந்து நீங்கள் வந்து மாற்றி விட்டுக்கிறணும். மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு 3X அந்த மாதிரி வந்து வைக்கலாம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 10X நம்ம வந்து ஒரு எந்த அமௌண்ட் வச்சுருக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறது கிடைக்கும். இதே நார்மலாக நீங்கள் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 5X நம்ம வச்சு ட்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா 5X வந்து பண்ணுவேன். ஒரு சில காயின்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 10X இல்லை மினிமமாக இப்போ வந்து ரொம்பவுமே ரிஸ்க்காக தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு வந்து நான் 3X அந்த மாதிரி நான் வச்சு ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஃபியூச்சர் ட்ரேடுக்கு யாராச்சும் சிக்னல்ஸ் தரேன்னு சொன்னால் கூட இந்த மாதிரி நீங்கள் வந்து மெத்தடில் மாற்றிக்கலாம். அதாவது எந்த காயினோட நேம் சொல்கிறாங்களோ அந்த காயினை நீங்கள் டைப் பண்ணதுக்கப்புறமா எப்போவுமே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக 200X தான் இருக்கும். அதை நீங்கள் கண்டிப்பாக வந்து மாற்றி தான் ஆகணும். அதாவது 3X 10X நீங்கள் வச்சு ட்ரேட் பண்ணிக்கலாம். அந்த லிவரேஜ் அப்படிங்கிறது தான் பார்த்திங்கன்னா நமக்கு எந்த அளவுக்கு ப்ராஃபிட் கொடுக்குதோ அதே அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இருக்க அமௌண்ட்டும் வந்து லாஸ் ஆகிறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஃபியூச்சர் ட்ரேடுக்கு நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஆதரவு நான் யாருக்குமே கொடுக்கறது கிடையாது. ஃபியூச்சர் ட்ரேடில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த அளவுக்கு நீங்கள் வந்து ப்ராஃபிட் எடுக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கூடி சீக்கிரத்தில் ஒரு நல்ல லெவலுக்கு மேலே போயிடலாம் அப்படின்னு நான் ஃபியூச்சர் ட்ரேடில் நான் யாருக்குமே சொல்கிறது கிடையாது. நமக்கு எந்த அளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்குதோ அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ் அப்படிங்கிறது ஃபியூச்சர் ட்ரேடில் கண்டிப்பாக வந்து கிடைக்கும். கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் புதுசாக, அதாவது ஃபியூச்சர் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு இது நம்ம வந்து பார்க்குற மாதிரி இருக்குது. அதாவது இந்த லிமிட் அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அந்த லிமிட் அப்படிங்கிற இடத்துல டிஃபால்ட்டாகவே மார்க்கெட் அப்படின்னு இருக்கும். அந்த மார்க்கெட்டுக்கு கீழே தான் அந்த லிமிட் அப்படிங்கிறது இருக்கும். அதை நீங்கள் வந்து நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுக்கிறணும். செட் பண்ணி வச்சதுக்கப்புறமா நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயே பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா நம்ம சிக்னல்ஸ் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நான் வந்து சொல்லணும் பார்த்தீங்கன்னா லாங் ஆர்டருக்கு 146 அப்படின்னு, அதாவது அந்த டாலர் வரும்போது பார்த்தீங்கன்னா பை ஆகணும் அப்படிங்கிறதுக்காக லிமிட் அப்படின்னு கிளிக் பண்ணி 146 நான் செட் பண்ணுறேன். இப்போ உங்ககிட்ட ஃபியூச்சர் ட்ரேடில் ஒரு $100 அல்லது $1000 இருந்துச்சுன்னா அதில் நம்ம எப்படி வந்து பை பண்ணுறதுன்னா 50% மட்டும்தான் நம்ம வந்து பை பண்ணணும். அதுக்கப்புறமா டார்கெட் அப்படின்னு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடணும் முன்னாடியே. அதாவது TPSL அப்படின்னு பார்த்தீங்களா, அந்த இடத்துல டிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு டிபி அப்படிங்கிற ஒரு இதில் காலி இடமாக காட்டும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 148 நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா SL அப்படிங்கிற இடத்துல 140 நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் லாங் நான் கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கப்புறமா
அந்த இது சக்ஸஸ்ஃபுல் ஆர்டர், அதாவது நம்ம வந்து ஆர்டர் வந்து சக்ஸஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு அந்த இடத்துல வந்துடும். இப்போ அந்த ஆர்டரை நம்ம எதில் போய் பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த ஓப்பன் ஆர்டரில் எப்போ இந்த 146 வருதோ அப்போ பார்த்திங்கன்னா அந்த ஓப்பன் ஆர்டரில் இருக்கிறது அப்படியே பொசிஷன் ஆர்டருக்கு மாறிடும். அடுத்ததாக நம்ம ஓப்பன் ஷார்ட் ஆர்டரை எப்படி எடுக்கிறது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். அதாவது இப்போ ஓப்பன் லாங் எடுத்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இந்த ஓப்பன் ஷார்ட் ஆர்டர் நம்ம வந்து எடுக்கிற மாதிரி இருக்குது. ஒரு பொருளை நம்ம பை பண்ணிவிட்டு அந்த பொருளை பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட லெவல் போனதுமே நம்ம வந்து செல் பண்ணுவோம். ஆனால் இந்த ஃபியூச்சர் ட்ரேடில் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடியே ஒரு பொருளை நம்ம செல் பண்ணிவிட்டு கீழே போய் ஆர்டரை க்ளோஸ் பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஷார்ட் ஆர்டர். இப்போ அதுக்காக தான் இப்போ பார்த்திங்கன்னா 146 தான் இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் போயிட்டுருக்குது. ஆனால் 151 போனால் அந்த இடத்துல நான் வந்து இந்த காயினை வந்து நான் ஷார்ட் ஆர்டர் எடுக்கிறேன் அப்படின்னு நான் வந்து நான் செட் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா 151 வரும்போது அந்த ஷார்ட் ஆர்டர் ஓப்பன் ஆகிவிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 149 தான் நான் டார்கெட் கொடுத்துருக்குறேன். அதாவது 151 இருந்து அப்படியே கீழே இறங்குச்சுன்னா 149 என்னோட ஆர்டரை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு தான் 149 நான் செட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 155, அதாவது 151 விட்டு மேலே ஹையில் போயிட்டே இருந்துச்சுன்னா, சப்போஸ் 155 பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அந்த இடத்துல எனக்கு அந்த $4 அப்படிங்கிறது லாஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான், அதாவது ஓப்பன் லாங் ஓப்பன் ஷார்ட் ஆர்டர் அப்படிங்கிறது இவ்வளோ தான் இந்த எக்ஸ்சேஞ்சில். ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சிலுமே இதே மாதிரி தான் இருக்கும். நான் எம்எக்ஸி எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் பண்ணுறதுனால எம்எக்ஸி எக்ஸ்சேஞ்சில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே காமிச்சிருக்கிறேன். நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா எம்எக்ஸி லிங்க்கு எல்லாமே நான் கொடுக்குறேன், அந்த லிங்க் கமெண்ட் பாக்ஸில் இருக்கும். நீங்கள் டேரெக்டாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்தீங்கன்னா சிக்னல்ஸ் எல்லாமே நான் இந்த மாதிரி போஸ்ட் பண்ணிடுவேன். இந்த மாதிரி, அதாவது எந்த மாதிரி மேலே போகுமா இல்லை கீழே போகுமா அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே வாட்ஸ்அப் குரூப்பில் நான் வந்து முன்னாடியே போஸ்ட் பண்ணிடுவேன். போஸ்ட் பண்ணதுக்கப்புறமா யாராவது ஆர்டர் எடுக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் எனக்கு வந்து டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க. இந்த ஆர்டர் வந்து எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு என்கிட்ட வந்து கேட்டுட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஆர்டர் வந்து எடுப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் புதுசாக இப்போ தான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா, நீங்கள் ஒவ்வொரு ட்ரேடு எடுக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு டைம் கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃபியூச்சர் ட்ரேடு வந்து எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே INR டெபாசிட் கொண்டுட்டு போக தெரியாதவங்க இந்த நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு டாலராக சென்ட் பண்ணி விடுவாங்க. மினிமம் டாலர் எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 25,000 நீங்கள் எவ்வளோ வேணும்னாலும் வாங்கிக்கிறலாம். அதே மாதிரி பேங்க்கில் போய் தான் டைரெக்டாக நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்குது. டாலர் கொடுக்குறவங்க என்ன பேங்க் சொல்கிறாங்களோ அந்த பேங்க்கில் போய் தான் டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்குது. விருப்பம் உள்ளவங்க இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி எவ்வளவு டாலர் எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பை, சி யூ. மறக்காமல் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.